ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிரம்ம முகூர்த்தத்தில் காலையிலேயே எழுந்து நான் கிளம்பிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விலாக் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 4:30 போலலாம் எழுந்துட்டு குளிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைக்காலம் இல்லையா, ஸோ டீ குடித்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டீ வந்து இஞ்சி வந்து போட்டு குடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கையும் வந்து சாமி ரூமில் ஏற்றினதுக்கப்புறமா நிலவாசலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து விளக்கேற்றாமல் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து விளக்கேற்றுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் வியாழக்கிழமை தான் வந்து பண்ணுவாங்க. பட் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். யூஸ்வலாகவே எல்லாருமே இந்த நிலவாசலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வியாழக்கிழமை பண்ணுவாங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க. பட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காலையில் ஒரு 4:30 போலெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நல்லா நிலவாசலுக்கு தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளான கோலம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய காலம் தான். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் எல்லாருமே நிலவாசலுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ டைல்ஸு மோசைக்குன்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம். கோலம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூஜைக்கு நீங்கள் பச்சரிசி மாவு வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கடையில் வாங்குற அந்த கோலப்பொடியெலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிலவாசலுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதால வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, என்ன இவங்க இப்படி இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டாங்க, பரவாயில்ல வீட்டில் இப்படி வச்சுருக்காங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து இருக்க தான் செய்யும். நல்லவங்களும் இருக்காங்க, பட் எல்லாருமே எப்படி அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நிலவாசல் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வீடு கட்டும்போது இந்த நிலவாசல் வைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ வச்சு நவதானியங்கள்லாம் போட்டு தான் உங்களுக்கு இந்த நிலவாசலே வந்து வைப்பாங்க. வீடு அப்படிங்கும்போது நிலவாசல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து மங்களகரமாக இருந்தாவே போதுங்க. வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைபும் இருக்கும். நான் சாமி வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புதினா தான் இருந்தது. ஸோ புதினா சட்னி பண்ணிவிட்டு தோசையும் சப்பாத்தியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அனன்யா குட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். நல்ல மழையாக இருக்குது, துணி துவச்சி எதுவுமே காய வைக்கவே இல்லை, அப்படியே வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொட்டை மாடியில் கொண்டு போய் போடணும். ஏன்னா கீழே கார் பார்க்கிங்கில் கொடி மாதிரி கட்டி வந்து போட்டிருக்கேன். பட் வெயில் இல்லாததுனால சீக்கிரமாக காய மாட்டேங்குது. ட்ரெஸ்ஸு வந்து காயலாம் அப்படின்னாவே அதுலேருந்து ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது மாடியில் போட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்காவது காஞ்சிரும். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டு கூட நம்ம ஃபேனில் வந்து காய வச்சிடலாம். அப்படி நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், சப்பாத்தி நீங்கள் எப்போதுமே தேய்க்கிறீங்க அப்படின்னா ஒன் சைடாகவே போட்டு தேய்ங்க. இந்த மாதிரி திருப்பிலாம் வந்து போடக்கூடாது. ஒரு சில பேர் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி வந்து போட்டு தேய்ப்பாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் தேய்க்கக்கூடாது. எந்த சைடு வச்சு தேய்க்க ஆரம்பிக்கிறீங்களோ சேம் சைடு நீங்கள் அதே மாதிரி தான் வந்து தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப தின்னாக வர்றது இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்கும். ரெண்டு சைடும் நீங்கள் திருப்பி போட்டு போட்டு தேய்க்கும்போது அதோடய திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பட் வந்து ஹார்டாக இருக்கும், அதை வந்து ஈஸியாக பிக்க முடியாது. பட் ஒரே சைடில் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தின்னாகவும் வரும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அண்ணனே குட்டிக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசை சாப்பிட்டு வச்சதுக்கப்புறமா கொண்டு போய் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் மீதி இருக்க எல்லா வேலையும் வந்து நான் முடிக்கணும். நிலவாசலுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை வந்து பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி நிலவாசலுக்கு பண்ணதே கிடையாது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அதாவது மார்னிங் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது ஓகே, பட் நிலவாசலுக்கெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நம்ம கிச்சனுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு டைம் இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலக்காலுக்கு முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்களை மார்னிங் வைக்கவே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எப்போயாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மழை இப்போ தான் லைட்டாக விட்டுருக்கு. ஸோ துணியில் காய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் இப்போ துணியெலாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போகிறேன். தலை தோட்ட கூட டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியெல்லாம் காய வச்சதுக்கப்புறமா தலையை வந்து காய வைக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அனன்யா நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு நான் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேருக்கு சீரம்லாம் கண்டிப்பாக நான் வெளியே வாங்கவே மாட்டேன். என்னோடய ப்ராடக்ட்ஸ் தான் நான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நான் கடையில் வந்து வாங்கிப்பேன். ஸோ நான் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சீரம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள்.
சீரம்ல நிறைய டைப் வந்து இருக்கு. இது வந்து ஆலோவேரா பேஸ்டு. ஸோ உங்களுக்கு வெளியில் வாங்கின சீரம் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா என்னோடது நான் ஸ்டிக்கி தான். ஸோ நீங்கள் ரூட்டில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஹேர்லாம் வந்து லாஸ் ஆகாது. நான் அன்றைக்கி ஃபீட் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் லாஸ் பயங்கரமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹேரும் வந்து நல்லா க்ரோத்தாகவே இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணி தான் எனக்கு வந்து போயிட்டுருக்கு. ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கு என்னோடய சீரம் வந்து நான் யூஸ் பண்ணும்போது. ஆக்சுவலாக இது வந்து ப்ரொமோ கிடையாது, என்னோடய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் ரிவ்யூவும் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே மறுபடியும் பயங்கரமாக இருட்டிட்டு வந்துடுச்சு. சரி துணியெலாம் எடுத்துகிட்டு கீழே போயிடலாமா அப்படின்னு பார்த்தோம். சரி ஓகே, மழை வரும்போது ரெடியாக இருந்துக்கலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா காற்று நல்லா அடிக்குது, அட்லீஸ்ட் இந்த காற்றுலையாவது காயிட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பா யூனிஃபார்ம் ரொம்ப திக்னஸ்ஸு, ஃபேனில் எடுத்துக்கொண்டு போய் போட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் காயாது. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் இதை விட பயங்கரமாக இருந்தது. அணி வந்து பிறந்ததுக்கப்புறமா தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% கொட்டி போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அம்மாவோட ஹேர் வந்து பாருங்களேன், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இப்போவே வந்து இவ்வளோ ஹேர் இருக்குது. அவங்களோட சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டிக்கு கீழே இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும். ஸோ இதை விட எனக்கும் நிறையவே முடியிருந்தது. பட் இப்போ ரெண்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறமா என்னால் கேர் பண்ணிக்கவே முடியல. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:40 ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இனிமேலாவது போயிட்டு மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்குள்ளே அம்மா வந்து தீபாவளிக்கு பண்ண அந்த முறுக்கு மாவு அதிரச மாவு எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்குள்ளே அணியோட சேட்டை தாங்க முடியல, எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து போய் கிளிப்பு போட்டுட்ருக்காங்க அவங்க. செம்ம என்ஜாய்மெண்ட், ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ கத்த கத்த கீழே கூட்டிகிட்டு வந்தாச்சு, ஏன்னா விளையாண்டுட்டே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணாங்க அணி. கீழே வந்து டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த முறுக்கு சுடுற வேலையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டோம். தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, எப்போதுமே வருஷம் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் முறுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு நான் மேக்ஸிமம் வீட்டில் செஞ்ச இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து அனுப்புவேன். பாப்பாவுக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதிரசமும் அம்மாவும் மிச்சம் இருந்தது, அதுவுமே இப்போ வந்து செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு வெளியே வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து வெளியில் சாப்பிட்டாவே ஏதாவது ஒன்று வந்துடுது. ஸோ பசங்களோட ஹெல்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சுட்டு அவங்க ஆசைப்படுற விஷயத்த எப்போயாவது வேணால் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஒரு சில பேர் அதிரசத்தை அந்த தாச்சிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெயை வந்து எடுப்பாங்க. பட் நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த எண்ணெயை வந்து அதிலே வடிய விடுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிரசத்தை இந்த மாதிரி நிற்க வைங்க, படுக்க வைக்காதீங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் நிற்க வைக்கும்போது எவ்வளோ ஆயில் இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு சில பேர் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வைப்பாங்க. ஸோ மேலே மேலே வைக்கிற அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடியில் இருக்க அதிரசத்தில் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிடும். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:00 ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு துணியெல்லாம் காஞ்சிச்சு. நான் போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அனன்யா குட்டி ஸ்கூல்லேருந்து வருவாங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும். நான் அவங்க கூட ஷேர் பண்ண ரெண்டு டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த விளாக் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க.